வணக்கம். சன்யூசன் இன்றைய செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. நான் கமலி பாஸ்கரன். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயாக உயர்வு. டீசல் மானியம் அதிகரிப்பு உள்ளிட்ட 1,000 கோடி மதிப்பிலான 10 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கச்சத்தீவு வரலாறு தெரியாமல் திமுக மீது பழி போடுவதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். பாஜகவின் 9 ஆண்டு காலத்தில் மீனவர்கள் மீதான தாக்குதல் ஏன் அதிகரித்திருக்கிறது எனவும் பிரதமருக்கு கேள்வி. நிலவை நெருங்கிய சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் குறைப்பு. சுற்றுப்பாதையின் உயரமும் குறைக்கப்பட்டதாக இஸ்ரோ தகவல். சந்திரயான் 3 விண்கலம் படம் பிடித்த நிலவின் மேற்பரப்பில் புதிய புகைப்படங்கள் வெளியீடு. August 23 நிலவின் சந்திரயான் 3 தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் புகைப்படங்களை வெளியிட்டது இஸ்ரோ. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மதுரை அதிமுக மாநாட்டிற்கு எதிராக அடுத்தடுத்து ஒட்டப்படும் போஸ்டர்கள். சிவகங்கையிலும் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு. கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் இருந்து நீர் திறப்பு 18,145 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்வரத்து அதிகரிப்பால் 3வது நாளாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்க தடை. காவிரியில் 24,000 கனஅடி நீரை திறந்துவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் மனு வரும் திங்கட்கிழமை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் மீதான கருத்து கேட்பு கூட்டங்கள் ரத்து. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பெருந்துறை சிப்காட் கழிவுகளை லாரிகள் மூலம் எடுத்து செல்லும் ஆலை உரிமையாளர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கிராம மக்கள் வலியுறுத்தல். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டண உயர்வு கட்டுப்பாடுகள் நிறுத்தி வைப்பு. 15 நாட்களுக்கு பழைய நிலையே தொடரும் என அறிவிப்பு. சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 2 பேர் கைது. காய்கறி வாங்குவது போன்று நடித்து புழக்கத்தில் விட்டது அம்பலம். சமூக வலைதளங்களில் லைக் வாங்க காவல்துறையின் இரும்பு தடுப்பில் மோதிய இந்து மகாசபா நிர்வாகி திருவண்ணாமலை போலீசார் கைது செய்து விசாரணை. மத்திய பிரதேசத்தில் ஒன்றிய அமைச்சர் ஜோதிர்ஆதித்ய சிந்தியாவின் தீவிர ஆதரவாளர் சமந்தர் பாஜகவில் இருந்து விலகல். 1,200 வாகனங்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று காங்கிரஸில் இணைந்தார். தமிழ்நாட்டு மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான 10 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மீனவர்கள் நல மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் மீனவர்கள் 5,035 பேருக்கு புதிதாக பட்டா வழங்கப்படும் என்றும், 45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5,000 இருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் 1,79,000 பேர் பயனடைவர். 1,000 நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் எந்திரங்கள் வழங்கப்படும்.
தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவு செய்த நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தற்போது மானிய விலையில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் 3400 லிட்டரிலிருந்து 3700 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் விசைப்படகுகளுக்கு 18,000 19,000 லிட்டராகவும் எந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளுக்கு 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராகவும் உயர்த்தப்படும். தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்றும் ஊந்துகாலில் மீன் இறங்குதளம் பாம்பனில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மீனவர் விபத்து காப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 205 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். காணாமல் போகும் மீனவர் குடும்பத்திற்கு சுழல் நிதி வழங்கப்படும். மீனவர்களின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 170,000 ரூபாய் 240,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவ கிராமங்களில் ஏற்படும் கடல் அரிப்பை தடுக்கவும் படகுகளை பாதுகாக்கவும் கடலோர மேலாண்மை திட்டம் அமைத்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். 1,000 கோடி ரூபாய் செலவில் 10 அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படும் என்றும் இதன் மூலம் 2,77,000 பேர் பயனடைவார்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1,000 கோடி மதிப்பிலான அறிவிப்புக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து நேரடியாக இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு மீனவர்கள் மத்தியில் குறைகளை கேட்டு அவங்க பல அறிவிப்புகளை வந்து மீனவர்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான இருக்குது. ஏன்னா இது மாதிரியான ஒரு மாநாடு ஒரு முதல்வர் வந்து இதுவரை யாரும் வந்ததில்லை, நடந்ததும் இல்லை. இதுவே முதல் முறை. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் நிறையா வச்சோம். அதில் ஒரு 10 திட்டங்கள் அறிவிப்பு 900 கோடிக்கு மேலே அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நாங்கள் முன்னோர்களிலிருந்தே சிலோனுக்கு போய் மீன் பிடிக்கிற பழக்கம். அதனால் எங்களோட முன்னோர்கள் காலங்காலமாக ஆழ்ட்டு வந்த சிலோன் பிறகு எங்களை படகெல்லாம் நிறையா பிடிச்சி வச்சுருக்காங்க. படகை வெடித்து படகுக்கு உள்ள நஷ்டகிடம் வாங்கி நிறையா திட்டம் அறிவிச்சிக்கிறார் முதல்வர். அத்தனையும் இந்த தடைக்கால பணத்தை ரொம்ப உயர்த்தி வழங்குகிறார். அதுக்கும் பிறகு மீண்டும் நன்றி. பிரதமர் மோடியின் பலவீனமான ஆட்சியில் மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை தாக்குதல் தொடர்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் ஒன்றிய அரசை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 2 நாள் சுற்றுப்பயணமாக ராமநாதபுரம் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேய்கரும்பில் உள்ள குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மண்டபத்தில் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் 13,000 பயனாளிகளுக்கு 70,76,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் கலைஞர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிராக வெளிநடப்பு செய்த ஒரே கட்சி அதிமுகதான் என்று தெரிவித்தார். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரதமர் மோடி ஆட்சியில் தாக்குதல் தொடரவே செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? மோடி ஆட்சி பலவீனமான ஆட்சின்னு அர்த்தம். ஆக இதற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு கச்சத்தீவு மீட்கப்படணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். கச்சத்தீவானது இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என்பதற்கான அறிக்கையை 1973 டிசம்பர்ல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். அதை மீறித்தான் 1974 ஜூன் 26 கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை பிரதமர்களால் போடப்பட்டுச்சு. இது ஒப்பந்தம் தான் தவிர சட்டம் இல்லை. எனவே கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதிதான் என்பதை எந்த சர்வதேச நீதிமன்றத்திலும் நிரூபிக்க முடியும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி இந்திய அரசுக்கு கொடுத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்ததன் மூலமாக இந்தியாவுக்கல்ல தமிழ்நாட்டுக்கு தான் முதல் ஆபத்துன்னு இதை திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினார். இந்த வரலாறு எதுவும் தெரியாம மாநில அரசான திமுக இந்தியாவோட ஒரு பகுதியை தாரை வார்த்ததுன்னு அடிப்படை அறிவில்லாம குறைந்தபட்ச நேர்மை இல்லாம சில பேசிக்கிட்டு இருக்கும்போது வெட்கக்கேடானது, கண்டிக்கத்தக்கது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் மீதான தாக்குதல் தடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கூறிய நிலையில் கடந்த 9 ஆண்டுகால ஆட்சியில் மீனவர்கள் மீதான தாக்குதல் ஏன் அதிகரித்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.
மீனவர்கள் வாழ்வு சிறக்க நான் ஒரு சபதம் எடுக்கிறேன் அப்படின்னு குமரையில் போய் 2014 பேசுறது யாரு? மோடி அவர்கள் சபதமே போட்டாரு. அந்த சபதத்தை நிறைவேற்றிட்டாரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட உயிரிழக்க மாட்டார். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கையால பிரச்சனை, குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தானால பிரச்சனை. ரெண்டு மாநில மீனவர்களை இணைச்சு பேசி கூட்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னது யாரு? நரேந்திர மோடி. 2014 முதல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தலையா? 2015 தாக்குதல் நடந்தது, 2016 தாக்குதல் தொடர்ந்தது. மீனவர் நல மாநாட்டில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் 178 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 15,000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட லேண்டர் நிலவை நெருங்கிய நிலையில் அதன் வேகம் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டது. நிலவின் தென் துருவ பகுதியை ஆய்வு செய்ய கடந்த மாதம் 14 சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. தொடர் பயணத்திற்கு பிறகு விண்கலத்தில் இருந்து லேண்டரை விடுவிக்கும் பணிகள் வியாழனன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தரைப்பகுதிக்கு நெருக்கமாக வந்தபோது லேண்டர் வெற்றிகரமாக வெளியேறியது. இந்த நிலையில் விக்ரம் லேண்டரால் எடுக்கப்பட்ட நிலவின் நெருக்கமான படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 15 லேண்டர் நிலை கண்டறியும் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் வியாழனன்று லேண்டர் இமேஜர் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து லேண்டரின் உயரம் டீ பூஸ்டிங் முறையில் குறைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது. அதன்படி நிலவில் இருந்து குறைந்தபட்சம் 113 கிலோமீட்டர், அதிகபட்சம் 157 கிலோமீட்டர் என்ற நிலையில் சுற்றுவட்ட பாதையில் லேண்டர் பயணித்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 இரண்டாவது முறையாக லேண்டரின் உயரம் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டபடி வருகின்ற 23 மாலை 5:47 நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டரை தரையிறக்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான வாசகங்களுடன் அடுத்தடுத்து ஒட்டப்பட்டு வரும் சுவரொட்டிகளால் பரபரப்பு நிலவுகிறது. நாளை மறுநாள் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாநாடு நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை நகரம் முழுவதுமாக கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அதில் மதுரையில் நடக்கும் மாநாடு துரோக மாநாடு எனவும் அதனை புறக்கணிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயலாபத்திற்காக ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கி 109 சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை பிளவுபடுத்தி கழகத்திற்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி நடத்தும் மதுரை மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று போஸ்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர்களை பழனிசாமி தரப்பினர் தொடர்ந்து கிழித்தெறிந்தாலும் ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் மீண்டும் சுவரொட்டிகளை ஒட்டி வருவதால் சிவகங்கையில் பதற்றம் நீடிக்கிறது. இதனிடையே மதுரை அதிமுக மாநாட்டில் பங்கேற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மதுரையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவில் இடஒதுக்கீடு பிரச்சினையில் முக்குள்ளத்தோர் சமூகத்திற்கு செய்த துரோகத்தை கண்டித்து பழனிசாமிக்கு எதிராக August 20 ஆர்ப்பாட்டம் நடத்த உரிய அனுமதியும் காவல்துறை பாதுகாப்பும் அளிக்க உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதில் 20 பதிலாக 19 போராட்டம் நடத்த அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலனையில் உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல் செய்தார். இதற்கு பழனிசாமி தரப்பில் தெரிவித்த எதிர்ப்பை ஏற்க மறுத்த நீதிபதி நாகார்ஜுனா, 20 மதுரையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது, இதில் 19 ஆர்ப்பாட்டம் நடத்துவதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார். மேலும் மனுதாரர் காவல்துறையை அணுகி உரிய அனுமதி பெற்று நாளை போராட்டம் நடத்தலாம் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் ஆலை கழிவுகள் ஓடைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கலப்பதை தடுக்க கழிவுநீரை லாரிகள் மூலமாக எடுத்துச் செல்லும் புதிய முயற்சியை ஆலை உரிமையாளர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் இது தற்காலிக தீர்வாகவே அமையும் என்பதால் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய அளவில் மிகப்பெரிய தொழிற்பேட்டைகளில் ஒன்றாக கருதப்படும் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டை 2,700 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு சாய ஆலைகள், இரும்பு ஆலைகள், பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனங்கள் என சிறிதும் பெரிதுமாக 200க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் உள்ளன. இங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் அடுத்தடுத்து 8 குளங்களுக்கு செல்வதால் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஈங்கூர், வாய்ப்பாடி, வரப்பாளையம், கூத்தம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்துள்ளது. விவசாயமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெருந்துறை சிப்காட் வளாகத்தில் இருந்து குளத்திற்கு செல்லும் கழிவு நீரை தடுத்து அவற்றை லாரிகளில் ஏற்றி மீண்டும் ஆலைகளுக்கு எடுத்து சென்று சுத்திகரித்து மறுசுழற்சி முறையில் தண்ணீரை பயன்படுத்தும் புது முயற்சியில் சாய ஆலை உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். டேங்கர் மூலிமா எடுத்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பு மீட்டிங் போட்டு பேசிட்டுங்க சார். இப்போ நாங்கள் எல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராசஸ் வந்து 2-3 நாளாக ஓடிக்கிட்டுருக்கு சார். இதுக்கு மேலேயே தண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம போகாத அளவுக்கு இப்போ ஃபஸ்ட் நாள் இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ப்ராசஸ் இன்னும் குறையும், போக போக தண்ணி குறையும் அப்படிங்கிறது நாங்கள் நம்பிக்கையில் இப்போ ரெண்டு டேங்கர் லாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் நாங்கள் டேங்கர் லாரி ரைஸ் பண்ணி தண்ணி எடுப்போம், ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் சார். ஆலை கழிவுகளால் ஏற்கனவே நிலத்தடி நீர் மாசடைந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் லாரிகளில் கழிவு நீரை எடுத்து செல்லும் ஆலைகளின் புது முயற்சி பலன் தருமா என்று பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு 2 லாரி வச்சு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை. 2 லாரி வச்சு நீங்கள் எடுக்கிறது எடுத்து கொண்டு போய் அதை ரீசைக்கிள் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே 40 லாரி தண்ணி வெளியே போயிருங்க. 2 லாரி தண்ணி சுத்தம் பண்ணுற நேரம் 40 லாரி தண்ணி வெளியே போச்சுன்னா அது போய் எங்கே ஸ்டோர் ஆகும்? அப்போது இது வந்து சாத்தியமற்றது. இதை உடனடியாக வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ் எல்லாத்தையும் நிறுத்திடலாம். இந்த தண்ணி அத்தனையும் டோட்டலாக சுத்தம் பண்ண வரைக்கும் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். 1,700 ஏக்கரா சிப்காடுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 ஏக்கரா பாதிச்சிருக்குதுங்க. இப்போ வந்து நீர் பாதிச்சிட்டனால கால்நடைகளுக்கு வந்து தண்ணி இல்லைங்க. மக்களுக்கு வந்து குடிக்கிறக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. குளிக்கிறக்கோ துவைக்கிறக்கோ தண்ணி இல்லைங்க. இதே நிலை தொடர்ந்துட்டு இருந்தால் மாபெரும் போராட்டம் இந்த பகுதியில் வெடிக்குங்க. இப்போ ஏர் பொல்யூஷன்னால் பார்த்தீங்கன்னாங்க, ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க நம்ம ஊர் விட்டு வெளியே போய் அவங்க வெவ்வேறு தொழில் பண்ணுறாங்க. விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க வாழ்வாதார் கேள்விக்குறியாக இருக்குதுங்க. அதிகபட்சமாக நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை 11,000 TTS அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அதற்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் அரசும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையால் தொழில் வளமும் உற்பத்தியும் பெருகி வேலைவாய்ப்புகள் அதிகரித்த போதிலும் அதற்காக நிலம் வழங்கிய கிராம மக்களின் வாழ்வாதாரம் பறிபோயுள்ளதால் நிரந்தர தீர்வை பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்நோக்கி உள்ளனர். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் போதிய மழை பெய்யாததாலும் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாததாலும் தமிழகத்தில் 5,00,000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு முறையிட்டதை தொடர்ந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராகவும் வினாடிக்கு 24,000 கன அடி தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரியும் தமிழ்நாடு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜூன் ஜூலை மாத இறுதி வரை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 28.8 TMC நீரையும் ஆகஸ்ட் மாதம் வழங்க வேண்டிய 45 TMC நீரையும் இம்மாத இறுதிக்குள் திறந்துவிட வேண்டும் என்றும் செப்டம்பர் மாதம் வழங்கப்பட வேண்டிய 36.76 TMC நீரை உரிய நேரத்தில்
திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி இன்று வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் தமிழக அரசின் மனு முறையீட்டு பட்டியலில் இடம்பெறாததால் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் முறையிட்டு விசாரணை பட்டியலில் இணைக்குமாறு தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். இதையடுத்து தமிழக அரசின் மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை பெற்றுத்தருமாறு மத்திய அரசை வலியுறுத்தி திருச்சியில் கடந்த 21 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த திரு ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் முக்கொம்பு பகுதியில் காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்று கூறிய கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மையை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின்பு 2 மணி நேரம் கழித்து கரைக்கு வந்த அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவை கண்டித்து மன்னார்குடியில் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேறும் உபரி நீர் காரணமாக காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 22,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் இன்றிரவு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கடலோர மாவட்டங்களில் நடைபெற இருந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் மீதான கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. கடற்கரை மேலாண்மைக்கான தேசிய மையம் உதவியோடு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தின்படி மீனவ கிராமங்கள், மீன்கள் காய வைக்கும் இடம், படகுகள் பழுதுபார்க்கும் இடம் உள்ளிட்டவை சரியாக பதியப்படவில்லை என புகார் எழுந்தது. இதனால் திட்டம் தொடர்பாக கடற்கரையோர மாவட்டங்களில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென ஜேசுரத்தினம், சரவணன் ஆகியோர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தடை விதித்து உத்தரவிட்டனர். முழுமையான திட்டத்தை தயாரித்த பிறகு மீண்டும் அதன் மீது கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தலாம் என சுற்றுச்சூழல் துறைக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் விசாரணையை வருகின்ற 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, ஒன்றிய அரசின் கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை வெளியிட்ட வரைபடத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் விடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக இதுபோன்ற மோசடி நடந்திருப்பதாக அவர் சாடியுள்ளார். அந்த வரைபடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம், ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருகிறது, அல்லது ஒரு பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல் வருகிறது, அல்லது ஒரு கேளிக்கை விடுதி வருகிறது என்றால் அதற்கான பகுதியில் கிராமங்கள் இருக்கிறதா, அங்கே மீன்களினுடைய பெருக்கம் இருக்கிறதா, அல்லது அங்கே கடல் ஆமைகள் போன்ற சுற்றுப்புறச் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிலப்பரப்புகள் இருக்கிறதா, கடல் புல்கள் இருக்கிறதா, அல்லது பவளப்பாறைகள் இருக்கிறதான்னு கேட்டால் இது எதுவுமே அந்த மேப்பில் இல்லை சார். ஆகவே கலெக்டர் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை, மீனவர்களுக்கான நிலத்தை நீங்கள் பெரிய கம்பெனிக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த கிராமங்கள் விடுபட்டிருக்கின்றன. விடுபட்ட தமிழக மீனவ கிராமங்களை மீண்டும் வரைபடத்தில் இணைக்க தமிழ்நாடு அரசும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது அவர்களின் கொழுப்பு என்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் விமர்சனம் செய்திருப்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாங்குநேரி மாணவரை ஜான் பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாடு விலக்கு பெற முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். சட்ட சிக்கல் இருக்கு, எப்படி எடுக்க முடியும்? நான் கேட்கிறேன், சட்ட சிக்கல் இருக்கு. இந்தியா பூரா மாத்திரம் நமக்கு மாத்தலாம், தமிழ்நாடு மட்டும் எப்படி? நாங்க தற்கொலை பண்றது அவன் கொழுப்பு. ஏன் தற்கொலை பண்றான்? படிச்சு வேற மேல போட்டுட்டானே. ஏன் டாக்டர் அவருக்கு 7,40,000 பேர் 50,000 பேர் இருக்கும், 7 கோடி பேர் டாக்டர் ஆயிருவீங்களா? முடியலன்னா அடுத்த சப்ஜெக்ட் போ, வேற வேலைக்கு போ. உனக்கு தகுதி முடியல, என்னால முடியல, அடுத்த சப்ஜெக்ட் போட்டு அடுத்த வேலைக்கு போன ட்ரை பண்ணும். நான் இதுல ட்ரை பண்றேன், கிடைக்கல நான் சாவுறோம்னு சொல்லி சாவட்டும்.
புதிய இருசக்கர வாகனத்தில் பொருத்தப்படும் சைலன்சரால் சாலையில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கான காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம். இன்றைய அவசர உலகில் இருசக்கர வாகனம் இல்லாத நடுத்தர குடும்பமே இல்லை என்ற நிலை உள்ளது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருசக்கர வாகனம் முக்கிய அங்கம் வகிக்கிறது. ஆனால் தற்போது தயாரிக்கப்படும் இருசக்கர வாகனங்களில் உள்ள சைலன்சர்கள் மற்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துபவையாக மாறியுள்ளன. ஏனென்றால் சாலையில் பயணிப்போரின் முகத்தில் முன்னால் செல்லும் அல்லது சிக்னலில் நிற்கக்கூடிய இருசக்கர வாகனங்களின் புகை அடிக்கும் அளவிற்கு சைலன்சர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் சக வாகன ஓட்டிகள் சிரமம் அடைகின்றனர். ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சில் வந்து படுற மாதிரி இருக்கு. இதனால வந்து கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்க வேண்டியதாக இருக்கு. சில நேரத்தில் வந்து கண்ணில் படுறது, கண்ணில் பட்டவொன்னே வந்து ஓட்ட முடியல. அந்த புகை வந்து பட்டு வந்து கண்ணு ஸ்பா இதுவாகுது. கொஞ்ச நேரத்தில் அது மங்களாக இருக்கிற மாதிரி ஸ்மோக் வந்து கரெக்டாக டைரெக்டாக கண்ணில் தான் ஹிட் ஆகுது. அது அதே மாதிரி சில பேரால் மூச்சே விட முடியல. அவங்க போக போக ஸ்மோக் அதிகமாகிறதுனால உள்ள பொல்யூஷனால் நிறைய பேருக்கு மூச்சு விட முடியல. தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு அப்படியே ஆகிடுது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படுது. மேலே பட்டவொன்னே என் குழந்தைங்க ஒரு வாட்டி பட்டு இருக்கு. அந்த மாதிரி கண்ணில் பட்டு ஹாஸ்பிட்டலாம் போயிருக்கிறேன். இருசக்கர வாகனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கார்பன் மோனாக்சைடு உள்ளிட்ட வாயுக்கள் வாகன ஓட்டிகளின் முகத்தில் நேரடியாக அடித்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இது 10 சிகரெட் புகையை சுவாசிப்பதற்கு சமம் என்கிறார் மருத்துவர் பூபதி ஜான். முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை புகை வருது, அது காற்று மண்டலத்தில் வெளிமண்டலத்தில் வெளியே போயிருது. அதனுடைய தன்மையும் குறைவாக இருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹைடெக் வெஹிக்கிள் அதிக பவர் உள்ள வெஹிக்கிள் என்ன ஆகுது, வெளிவரக்கூடிய புகையும் அளவும் அதிகமாக இருக்குது, அதனுடைய தன்மையும் அதிகமாக இருக்குது. அது வந்து முகத்துக்கு நேராக படும் பொழுது அதை அப்படியே நம்ம சுவாசிக்கிறோம். கண் பிரச்சனை, முகப்பிரச்சனை, ரெண்டாவது நுரையீரல் பிரச்சனை, மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது. இருசக்கர வாகனங்கள் வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அதற்கேற்ப சைலன்சர்கள் வடிவமைக்கப்படுவதாக மோட்டார் வாகன நிபுணர் முரளி தெரிவித்துள்ளார். இதுலேயும் சைலன்சர் மட்டும் ஏன் மேலே தூக்கி வந்தால் அது ஒரு ஏரோடைனமிக் டிசைன். ஏரோடைனமிக் டிசைன்னா காற்றில் வர கிழிச்சிட்டு போகும்போது அந்த காற்றில் இருக்க தடையை குறைச்சி அது வேகமாக கிழிச்சிட்டு போகணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இப்போ லேட்டஸ்ட் டிசைனில் கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே அது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் காற்றோட தடையை குறைக்கணும், அப்போ வந்து மைலேஜ் நிறைய கிடைக்கும். ஸோ மைலேஜ் நிறைய கிடைக்கும், அந்த காற்று எப்படி அதை வந்து மேலே படுற ஒரு வாகனத்துக்கு மேலே படுற காற்றை அது எப்படி எங்கெல்லாம் திருப்பி விட்டு அந்த உந்துதில் அதிகப்படுத்தி விட முடியுமோ அப்படி தான் டிசைன் பண்ணுறாங்க. புகையிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள பொதுமக்கள் முகக்கவசம், கண்ணாடி, ஹெல்மெட் அணிவது அவசியம். அதேபோல் சிக்னல்களில் குறைந்தபட்சம் வாகனத்தை ஆஃப் செய்து பின் பயணிக்கும்படியும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுவாகவே வாகனங்களிலிருந்து வரக்கூடிய புகை உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர்கள் அறிவுறுத்தும் நிலையில் முகத்துக்கு நேராக அடிக்கக்கூடிய புகையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெகு விரைவில் வந்து சேரும் அப்படின்னு டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான நிறுவனத்தை தேர்வு செய்ய மட்டுமே டெண்டர் விட்ட ஒன்றிய அரசு பிரதான டெண்டரை உறைந்து வெளியிடாவிட்டால் கட்டுமானத்தில் மேலும் தாமதம் ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என கடந்த 2015 அப்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்தார். அதற்காக மதுரை தோப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினாலும் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிகள் எழுப்பிய சரமாரி கேள்விகளைத் தொடர்ந்து மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்காக ஜப்பான் நிறுவனத்திடம் இருந்து கடன் தொகை பெறப்பட்டுவிட்டதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. கட்டுமான நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கான டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் தொடர்பாக ஆர்டிஐயில் தொடர்ந்து தகவல் பெற்று வரும் சமூக ஆர்வலர் பாண்டியராஜா, இது இறுதி டெண்டர் இல்லை என்பதால்
கட்டுமான பணிகளில் மேலும் தாமதம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார். இதுவே பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் முடிஞ்சிடும் இந்த ப்ரீ குவாலிபிகேஷன் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அந்த மெயின் டெண்டர் வந்து ஏறத்தாழ ஒரு மாதம் இரண்டு மாத காலத்திற்குள்ள அதை முடிக்க வேண்டும். அது டிசம்பர் வரைக்கும் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜனவரியில தான் இந்த நமக்கான கட்டுமான பணிகளை தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த சூழல் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கட்டுமான பணிகள் வந்து விரைவில் தொடங்க முடியும். எனவே மத்திய அரசு மேலும் காலம் தாழ்த்தாமல் தென் தமிழக மக்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை எய்ம்ஸை உடனடியாக கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும். கட்டுமான நிறுவனத்தை இறுதி செய்வதற்கான டெண்டருக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 33 மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்தை கட்டி முடிக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு பின் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளன. பல்வேறு காரணங்களை கூறி தாமதம் செய்யப்பட்ட மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை இனியும் தாமதிக்காமல் தொடங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.